என்னதான் நம்மளோட தேசிய விளையாட்டு ஹாக்கியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரிக்கெட் மட்டும்தாங்க. கிரிக்கெட்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்குங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் எக்கச்சக்கமான கேப்டன்ஸ பாத்திருக்கலாம். அப்போ இருந்த கபில் தேவ்ல இருந்து இப்ப லாஸ்டா இருந்த நம்ம MS தோனி வரைக்கும் பல கேப்டன்சிய பாத்திருப்போம். ஆனா நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு துணிச்சலான கேப்டன்னா கொல்கட்டா தாதா சௌரவ் கங்குலி தான். 1980s கபில் தேவோட கேப்டன்சில தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கிடைச்சதுங்க. அவரோட ஓய்வுக்கு அப்புறமா அவரோட இடத்த யாராலையுமே ஃபில் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நம்ம அசாருதீன் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருந்தாரு. இவரோட கேப்டன்சி அப்பதான் 1992 கங்குலி ஃபர்ஸ்ட் ஒன்டேல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக களமிறங்கினாரு. இவர் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கங்குலி ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவர், கொல்கட்டாவோட இளவரசர். அதனால ஒரு இளவரசர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. பேசிக்கலி கங்குலி ரொம்பவே ஒரு முன்கோபக்காரருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாரு. இதனால ஒரு மேட்ச்ல பயங்கரமா கோவப்பட்டாரு. இத காரணமா வச்சு ICC அவர் என்ன பண்ணாங்கன்னா, 93-95 வரைக்கும் நீங்க மேட்ச் விளையாட கூடாதுன்னு தடையே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ரஞ்சி அண்ட் துலிப் போட்டிகள்ல சிறப்பா விளையாடி 1996 இங்கிலாந்து சீரீஸ்ல கங்குலி மறுபடியும் களமிறங்கினாருங்க. ஆனா ஒன்டே மேட்ச்ல விளையாடுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கப்புறமா இங்கிலாந்து கூட வந்த டெஸ்ட் மேட்ச்ல நவ்சாத் சிங் சித்திக் இவருக்கு இன்ஜுரி ஆனதுனால அவருக்கான ரீப்ளேஸ்மெண்டா கங்குலி உள்ள போனாரு. தான் விளையாடின ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயே 131 ரன் அடிச்சு அவர் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. 1997 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாடின ஒன்டே மேட்ச்ல அவரோட முதல் சதத்தை பதிவு பண்ணாரு. கங்குலி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் மட்டும் இல்லங்க, அவர் ஒரு நல்ல போலரும் கூட. இவர் விளையாடினதுலயே இவரோட ஆல் டைம் பெஸ்ட்னு சொல்ல போனா 10 ஓவர்ல 15 ரன்னை மட்டும் கொடுத்து 5 விக்கெட்டை எடுத்திருக்காருங்க. 1999 அசாருதீனோட கேப்டன்சில கங்குலி வேர்ல்ட் கப் சீரீஸ் அப்ப ஸ்ரீலங்காவுக்கு எதிரான மேட்ச்ல 183 ரன் எடுத்திருந்தாருங்க. இதுதான் கங்குலியோட தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 2000 அசாருதீனோட கேப்டன்சில இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டாரு. இதுக்கு அடுத்ததா இந்தியன் கிரிக்கெட் டீமை டேக் ஓவர் பண்ணது நம்ம சச்சின் டெண்டுல்கர் தாங்க. இவர் எவ்வளவுதான் பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கேப்டன்சில இவரால சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்த பிளேயர் சூதாட்ட புகார்ல வேற மாட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பீரியட் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே ஒரு சோதனை காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். தரவரிசை பட்டியல்ல இந்தியா ரொம்பவே பின்னடைவுல தாங்க இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்தியாவுக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் நம்ம கங்குலி இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா மாறினாரு. கேப்டனா ஆனதுமே அவர் ஃபர்ஸ்ட் விளையாண்ட மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட. அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை விளையாண்டது மட்டும் இல்லாம அந்த மொத்த சீரீஸையும் வின் பண்ணி நான் தான் நிரந்தர கேப்டன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சச்சினும் கங்குலியும் அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த மேட்சே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க இருந்துட்டு வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அனில் கும்ப்ளேவை தவிர சரியான போலர்ஸ் கிடையாது, சரியான விக்கெட் கீப்பர்ஸ் கிடையாது. 2003 கங்குலியோட கேப்டன்சில ஒரு டீமை ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அப்போதான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஆஷிஷ் நெஹ்ரா, கௌதம் காம்பீர், ஷேவாக், முகமது கைஃப்னு யங் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு வலுவான டீமை நம்ம கங்குலி செட் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா டிராவிட விக்கெட் கீப்பராகவே மாத்திட்டாரு. 2002 இங்கிலாந்து கூட விளையாடின மேட்ச்ல இந்தியா தோத்துடும். இங்கிலாந்து பிளேயர் ஃபிளின்ட் ஆஃப் என்ன பண்ணுவார்னா, இந்தியா தோத்ததை செலிப்ரேட் பண்ற விதமா அவரோட டிஷர்ட்டை கழட்டி சொல்லிட்டுவாருங்க. இதை பார்த்து கடுப்பான கங்குலி ஸ்டேடியம் விட்டு வெளில போயிடுவாரு. அதே வருஷத்துல இங்கிலாந்து கூட ஒரு மேட்சை வின் பண்ணிடுவாங்க. அந்த மேட்சப்ப நம்ம கங்குலி அவரோட டிஷர்ட்டை கழட்டி சுத்திருப்பாரு. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்குமே இந்த மொமெண்ட் ஒரு பெஸ்ட் மொமெண்ட் தாங்க சொல்லணும். வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணி ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா கூட மோதினாங்க. ஆஸ்திரேலியா அந்த டைம்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அந்த டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீமால ஆஸ்திரேலியா கூட மோதி வேர்ல்ட் கப்பை இழந்துட்டாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க தான் சரியான ஆப்பனண்ட் அப்படின்ற ஒரு டஃப் கேமை தான் அந்த வேர்ல்ட் கப் சீரீஸ் அப்ப கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா கிரேக் சாப்பல் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் கங்குலிக்கும் சுத்தமா செட்டே ஆகலங்க. கங்குலியோட கேப்டன்சியால தான் இவரோட பேட்டிங் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுதுன்னு, இதனால இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்ல,
அந்த டைம்ல ஜிம்பாப்வே சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு செஞ்சுரிய போட்டுட்டு பிரஸ் மீட்ல இந்த கோச் பதவியில இருந்து கிரேக் சாப்பல் விலகணும் அப்படின்னு ரொம்ப காரசாரமா ஒரு இன்டர்வியூவை கொடுத்துட்டாரு. இத காரணமா வச்சு இந்தியன் கிரிக்கெட் வாரியம் கங்குலிய கேப்டன் பதவியில இருந்து ரிமூவ் பண்ணிட்டு புது கேப்டனா ராகுல் டிராவிட நியமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கங்குலிய டீம்ல இருந்து ஓரம் கட்டினாங்க. 2005ல ஈடன் கார்டன்ல நடந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான மேட்ச்ல எல்லா இந்தியன் ஃபேன்ஸுமே சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணணும் அப்படின்னு பயங்கர வெறியோட இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கங்குலியோட கேப்டன்சிய பறிச்சது தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். ராகுல் டிராவிடோட கேப்டன்சில இந்த மேட்ச்ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியே ஆகணும்னு மொத்த இந்தியன் ஃபேன்ஸும் அவங்களுக்கு தான் ஆதரவா இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் வின் பண்ணிட்டாங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஃபர்ஸ்டா வேற ஒரு டீம் வின் பண்ணதுக்கு இந்தியன் ஃபேன்ஸ் ஆதரவு கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கேப்டன் கங்குலி சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. 2003ல வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ் வரைக்கும் போன இந்தியன் கிரிக்கெட் டீம் 2007ல ராகுலோட கேப்டன்சில லீக் மேட்ச்லயே தோத்து வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு சிறந்த கேப்டன் தேவைப்பட்டாரு. அந்த டைம்ல தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தோனிய சஜஸ்ட் பண்ணாரு. இதுக்கப்புறம் பிசிசிஐ தோனிய கேப்டனா அறிவிச்சாங்க. 2003ல கங்குலி கேப்டனா இருக்கும் போது தோனியோட ரஞ்சி டிராஃபி பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒன் டேல ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. இறங்கின அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ரன் அவுட் ஆகி வெளியே போயிடுவாரு. இருந்தாலும் கங்குலி அவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி செஞ்சுரி அடிச்சு தன்னை ப்ரூவ் பண்ணிருப்பாரு தோனி. இதுக்கப்புறம் தோனியோட தலைமையில ஒன் டே வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப்னு பல சாதனைகளை தோனி பண்ணிட்டே போனாருங்க. இத பார்த்த எல்லாருக்குமே கங்குலியோட கேப்டன்சி பெஸ்டா, தோனியோட கேப்டன்சி பெஸ்டா அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா சரியா சொல்ல போனா கங்குலிக்கு முன் கங்குலிக்கு பின் அப்படின்னு தாங்க பேசியிருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்குலி கேப்டனா பொறுப்பேத்துக்கும் போது சச்சினை தவிர டீம்ல சரியான ஆட்கள் யாருமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். கங்குலி தான் யங் டேலண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு சூப்பரான டீமை ஃபார்ம் பண்ணாரு. அந்த டீமை நம்ம தோனி கிட்ட கொடுத்துட்டு போனதுனால்தான் தோனி பல சாதனைகளை பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ கங்குலிய கேப்டன்சில இருந்து விலக சொன்னாங்க. இன்னைக்கு பிசிசிஐயோட பிரசிடென்டா கங்குலி மாறி இருக்காருங்க. இப்போ தெரியுதா ஏன் கங்குலி எல்லாரும் கொல்கட்டா தாதான்னு சொல்றாங்கன்னு.